ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர்கே சேந்தி கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திருக்கார்த்திகேயல் ஸ்பெஷல் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம சேனலில். அந்த அடிப்படையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெள்ளப்பமும் காராப்பமும் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக சட்டுன்னு நம்ம வீட்டில் செஞ்சு முடிச்சிடலாம். நேற்றுக்கு பார்த்திங்கன்னா நம்ம பொறி உருண்டெல்லாம் போட்டிருந்தோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ஸுக்கு வந்து பண்ணி கொடுங்க. ஒரு எப்படி சொல்லணும், ஒரு ஆரோக்கியமான ஒரு ஸ்நாக்ஸ் தான் அதெல்லாம். அதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வெள்ளப்பமும் காரப்பமும் எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளப்பம் பண்ணுறதுக்கு நான் அளவு சொல்லியிருந்தேன். இந்த டம்ளருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் வந்து பச்சரிசி எடுத்து ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெலாம் வடியை விட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு 1.5 டம்ளர் வெள்ளம் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம் இந்த வகையில் ரவுண்ட் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள்ஸ்பூன் வந்து கோதுமை மாவு, ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய் திருகி எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நம்ம இன்றைக்கி எல்லாமே சேர்த்து ஃபஸ்ட்டில் அரைச்சிக்கணும். அதாவது அரிசி, வெள்ளம், பழம் எல்லாமே சேர்த்து நம்ம மிக்சியில் அரைச்சி ஒரு 3 மணி நேரம் புளிக்க வச்சு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அப்பம் விட போகிறோம். இப்போ எல்லாமே அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டில் நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு பச்சரிசி தான் நான் எடுத்திருக்கேன். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு பலகாரம் செய்கிறதுக்கெலாம் நான் சொல்லியிருப்பேன், அதே அரிசி தான். இது வந்து பார்த்திங்கன்னா மாவு அதிகமாக இருக்கும், அதனால் அந்த மாவு பச்சரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் மாவு பச்சரிசி அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அரிசி, 1.5 கப்பு வெள்ளம், அப்புறம் ஒரே ஒரு பழம் அதையும் ஆட் பண்ணி அப்புறம் தேங்காய் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் தேங்காய், ஒரு 3 டீஸ்பூன் வந்து கோதுமை மாவு, அப்புறமா கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ விடும்போது கூட நீங்கள் விட்டுக்கலாம். ஆனால் நான் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரிசி அரைக்கும் போதே நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்ல ஒரு 3 மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுடலாம். வந்து நம்ம கார அப்பத்துக்கு தான் நான் அளவு சொல்ல போகிறேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் நான் பச்சரிசி எடுத்து நனைய வச்சு, அதாவது 1 மணி நேரம் நனைய வச்சு தண்ணியெலாம் வடிய விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 1/2 டம்ளர் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் வந்து உளுந்து, இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கணும். இது வந்து 1 டம்ளர் எடுத்துக்கணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா ஒரு 5 வரமிளகா எடுத்திருக்கேன், பெருங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா உப்பு போட்டு நல்லா அரைச்சி ஒரு 3 மணி நேரம் நல்லா புளித்ததுக்கப்புறம் நம்ம கார அப்போ வந்து நம்ம வாக்கலாம். 1 கப் பச்சரிசி, 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/2 கப் உளுந்து எல்லாமே அரைச்ச, வரமிளகா கொஞ்சமாக பெருங்காயம் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு அரைச்சாச்சு. இது வந்து ஒரு 3 மணி நேரம் புளிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கார அப்பம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். கார ஸ்வீட் பணியாரத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நல்லா பொங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அப்பம் ஊற்றினா தான் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சொலச்சொலையாக சாஃப்டாக வரும். இப்போ நம்ம இனிப்பு அப்பம் விட்டுடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது, முதல்ல நம்ம ஸ்வீட் அப்பம் விட்டுடலாம். எண்ணெய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டால் தான் அப்போ வந்து நம்மளுக்கு நல்ல சொலச்சொலையாக வரும். அதுக்கு நல்ல டைம் கொடுக்கணும், அப்போ தான் நல்ல பின்பக்கம் வேகி திருப்பும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ திருப்பி பார்ப்போம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
எப்படி சொல்ல சொல்லையாக எவ்வளோ அழகாக வந்திருக்கு பார்த்தீங்களா. நான் சொன்ன அளவில் நீங்கள் நல்ல மாவு அரைச்சி நல்ல ஊற வச்சுருங்க. ஒரு மூணு மணி நேரம் ஊறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இவ்வளோ பெர்ஃபெக்டாக சூப்பராக வந்துடும். அப்போது இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் ஆகும். அதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே அப்பம் விட்டு எடுத்துடலாம். அப்பவுமே பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்டு இதையுமே நம்ம எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம கார அப்பம் விட்டுடலாம். கல் நல்லா சூடாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து மாவு வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக விழும். அவ்வளோதான். நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்துட்டு இதை மாற்றி விட்டுடலாம். நல்ல மாவு புளிச்சா மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நல்ல சொலசலையாக ஒட்டாமல் எங்கேயுமே அவ்வளோ பெர்ஃபெக்டாக வரும். நல்ல மாவு வந்து ஒரு மூணு மணி நேரம் நல்லா புளிக்க விட்டுருங்க. புளிச்சதுக்கப்புறம் இப்படி விட்டால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா ஹோல்ஸ்லாம் விழுந்தனால ஓட்ட ஓட்ட எவ்வளோ பார்த்தாலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமே நல்லா வெந்துட்டு இப்போ எடுத்துடலாம். நம்ம எல்லா மாவுமே விட்டு எடுத்துடலாம். தேங்காய் எல்லாம் போட்டிருக்கிறதுனால சாப்பிட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வரும். அவ்வளோதான். இதே மாதிரி நம்ம எல்லா மாவுமே விட்டு எடுத்துடலாம். அடுத்ததுமே பார்த்திங்கன்னா நல்லா வெந்துட்டு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக சட்டன் செஞ்சு முடிச்சாச்சு பார்த்தீங்களா. ரொம்பவே ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் நீங்கள் எழுந்தோடனே அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுருங்க. அது கரெக்டாக ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருங்க. நல்லா புளிச்சிரும். அப்புறம் பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வர்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து மாற்றிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் கிட்ஸுக்கு பண்ணி கொடுங்க. ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம ஆர்கே செய்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோ சூப்பராக சந்திக்கலாம். பாய்.